திராவிடத்துல ஆன்மீகம் இருக்கானல ரஜினிகாந்த் பேசிருக்காரு, ஆனா திராவிடத்தை எதிர்க்கிறாரு. இல்லையா, அவர் திராவிடத்தை ஒண்ணு எதிர்க்கலையா? திராவிடத்தை அவர் எதிர்க்கலன்னா இதே சம்பவம் நடைபெற்றதுக்கு எதிர்வினையா பெரியார் சிலை மீது காவி சாயம் பூசப்பட்டிருக்கிறது, காவி சாயம் ஊற்றப்பட்டிருக்கிறது, அதுக்கும் பேசிருக்கணும் இல்ல? எல்முருகனுக்கோ சிபி ராதாகிருஷ்ணனுக்கோ அதிமுக கூட்டணியில இருந்து விலகணும் கூட எண்ணம் இருக்கலாம். இந்துக்கள் ஓட்டுகளை, அதிமுகவில் இருக்கிற இந்துக்கள் ஓட்டுகளை பெறணும்ன்ற கூட எண்ணம் இருக்கலாம். ரஜினிகாந்த் அதிமுகவை பாராட்டுகிறாரே, அதை எப்படி பாக்குறது? அதுதான் ரொம்ப முக்கியம். அதிமுக பக்கம் திரும்புகிறாரா ரஜினி? எது சொன்னா சரியா இருக்கும்னு பார்த்து ஆராய்ந்து பொறுமையா நிதானமா சொல்லக்கூடிய ரஜினி செலக்டிவான பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் பேசுறாராம், எல்லாத்துக்கும் அவர் குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல? இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு 50% மேல இருக்கலாம், அதுக்கு அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொல்றாரு. அதுக்கு சோனியா காந்தி பதில் சொல்ல இல்லையா? அதுக்கு பதில் சொன்னா அப்பர் காஸ்ட் ஓட்டு போகணும்னு பயம் இருக்குல்ல? இல்ல, அந்த ஆயுதத்தை அவர் கையில எடுக்கக்கூடிய மனநிலையில தான் இருக்காரு. நான் பேசுற வரையில புரிஞ்சுக்கிட்டுதான் இந்த பதிவை நான் விருப்பப்படுறேன், ஆசைப்படுறேன், இது நடக்கணும் பிழிவீங்கன்னு வார்த்தையை நீங்க பதிவு பண்றீங்க. இப்பவும் அவர் அப்ப வந்து அந்த மனநிலையில ரஜினிகாந்த் இல்ல, அப்படி எடுத்துக்க முடியுமா? ஏன் அவசரப்படுறீங்க? அந்த டைம் வரும்போது பார்க்கலாம். இப்பவே ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறது வந்து ரஜினிக்கு நஷ்டங்க. ரஜினியை பற்றி பல விவாதங்கள் உங்களோட பண்ணிருக்கேன், இந்த கேள்விய பல முறை கேட்டிருக்கேன். ரஜினி கட்டாயம் வருவாரா சார்? சீயிங் இஸ் பிலீவிங் மாதேஷ். இல்ல, கட்டாயம் வருவாரா? சீயிங் இஸ் பிலீவிங் வார்த்தையை பயன்படுத்துறீங்களே சார். ரஜினிகாந்த் இ பாஸ் வாங்கிட்டு தான் கேளம்பாக்கம் போனாரா அப்படின்னு நாங்க வந்து ஆய்வுக்கு ஆய்வு பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நேற்றைக்கு இ பாஸ் வாங்கியிருக்காரு, நேற்றைய நாள்ல ஒரு தேதி இட்டு ஒரு இ பாஸ் வாங்கியிருக்காரு ரஜினிகாந்த். பழைய இ பாஸ் வாங்கினாரா இல்லையா அப்படின்றதா என்னுடைய கேள்வி. நான் இஷ்யூ மாதேஷ், என்ன பொறுத்தவரை இந்த இஷ்யூல உள்ள கூடுதல் குரல் எதுவுமே எனக்கு தெரியல. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலில் பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ் சார். திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ட்விட்டர் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை உண்டாக்கி இருக்கிறது. கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு திரு ரஜினிகாந்த், கந்தனுக்கு அரோகரா அப்படின்னே முடிச்சிருக்காரு அவருடைய ட்விட்டர். அவருடைய கந்தனுக்கு அரோகரா கோஷம்தான் அவருடைய ஆன்மீக அரசியலா சார்? இல்ல, நீங்க அவர் எம்மதமும் சம்மதம்னு சொல்லியிருக்கிறாரு, தமிழக மக்கள்னு தான் சொல்லியிருக்கிறாரு, இந்துக்கள்னு சொல்லல. அதனால ஆன்மீக அரசியல்ங்கிறது கந்தனுக்கு அரோகரான்னு சொல்ல முடியாது. திராவிடத்துல ஆன்மீகம் இல்லையான்னு கூட அவர் கேட்டாரு, அதை நம்ம வசதியா மறந்துடக்கூடாது. திராவிடத்துல ஆன்மீகம் இல்லையான்னு ரஜினி கேட்டாரு. திராவிட இயக்கம் செய்த பல நன்மைகளை நானும் தொடர்ந்து பேசிட்டு தான் வரேன். எம்ஜிஆர் கிராம அதிகாரிகளை எம்ஜிஆர் வந்து அகற்றிக்கிட்டு படித்தவங்களை, தலித் மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை, மிக மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் கிராம அதிகாராக்கி எம்ஜிஆர் மிகப்பெரிய சாதனை செய்தாரு. கருணாநிதி இடஒதுக்கீடுக்காகவும் சமூக எழுச்சிக்காகவும் பல விஷயங்களை செய்திருக்கிறாரு. எம்ஜிஆரும் அரங்கநாயகமும் கல்வி புரட்சியை பண்ணியிருக்கிறாங்க. இது எம்ஜிஆர் எஸ்டிஎஸும் சமூக நீதி புரட்சியாட்டு கிராம அதிகார விஷயத்துல செயல்பட்டாங்க. இப்படி பல விஷயங்களை வந்து திராவிடம் வந்து தமிழ் மண்ணுக்கு தந்திருக்குது. அப்படிப்பட்ட இதுல வந்து திராவிடத்துக்கு எதிருங்கிற மாதிரி எல்லாம் ரஜினி இல்லை, திராவிடத்திலும் ஆன்மீகம் இருக்குதுன்னு தான் ரஜினி சொல்றாரு. நாம அதை குறுகலா பார்க்க முடியாது. அவர் எம்மதம் சம்மதம்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, தமிழக மக்கள்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. போது திராவிடத்துல ஆன்மீகம் இருக்கானெல்லாம் ரஜினிகாந்த் பேசியிருக்காரு, ஆனா திராவிடத்தை எதிர்க்கிறாரு, சரியா? இல்லையா, அவர் திராவிடத்தை ஒண்ணு எதுக்கு இல்லையா? நிச்சயமா வந்து திராவிடத்தை அவர் எதிர்க்கலன்னா இதே சம்பவம் நடைபெற்றதுக்கு எதிர்வினையா பெரியார் சிலை மீது காவி சாயம் பூசப்பட்டிருக்கிறது, காவி சாயம் ஊற்றப்பட்டிருக்கிறது, அதுக்கும் பேசியிருக்கணும் இல்ல? இல்ல இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. அரசியல்ல வந்து நமக்கு எந்த ரூட்டு லாபம் இருக்குமோ அந்த ரூட்டுக்கு பேசுவாங்க, லாபம் இல்லாத ரூட்டுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. பெரியார் ரூட்டு நமக்கு லாபத்தை தராதுன்னு அவர் நினைச்சுக்கலாம். அல்லது வந்து 71 வந்து ஒரு ஆண்டி காமராஜ் தான் தமிழ்நாடு அரசியல், ப்ரோ காமராஜ் ஆண்டி காமராஜ் தான். இதுக்கும் நிறைய பேர வாதத்துக்கு தான் யாரும் வரல. கடைசியில் தான் சொல்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். முதல் அரசியல் சட்ட திருத்தத்துக்கு மூலவர் காமராஜ் தான் ஸ்டாலின் சொன்னது மாதிரி இதுவும் எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். அப்ப ரஜினி வந்து அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்கிற மாதிரி கூட நினைச்சுக்கலாம். எது தனக்கார் அரசியல் ரீதியா லாபம் வருமோ அதைத்தான் எல்லாரும் பேசுவாங்க. அதுக்காக பேசாததை எதுக்குறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இல்ல, அரசியல் ரீதியான அவருடைய லாபம் இந்து இந்துத்துவா முருகனை பேசினால் அது வந்து அரசியலுக்கு லாபம் அப்படின்னு நினைக்கிறார். இல்லையே, தமிழக மக்களுக்கு தானே அதை சொல்றாரு. இந்து இந்துத்துவங்கிறத விட தமிழக மக்கள்ங்கிற வார்த்தையை தானே சொல்றாரு. இந்து இந்துத்துவங்கிற வார்த்தையை சொன்னா ஆமா இந்து இந்துத்துவான்னு சொல்றாரு, நம்மளே சொல்லிட்டு போயிடலாம். தமிழக மக்கள்ங்கிற வார்த்தையை தானே அவர் சொல்றாரு.
சார், திரு ரஜினிகாந்த் அவர்கள் எல்லா மதமும் சம்மதமே அப்படின்னு சொல்லி இருக்கிற வார்த்தையை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு நீங்க இப்ப கூட பதிவு பண்ணீங்க. எல்லா மதமும் சம்மதமேன்னு சொல்லிட்டு கந்தனுக்கு அரோகரான்னு சொன்ன திரு ரஜினிகாந்த் அவர்கள் எல்லா மதத்துக்கும் உரிய பிரச்சனைகளையும் அவர் பேசணும்ல. இந்த சம்பவத்தினுடைய எதிர்வினையா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது நபிகள் நாயகத்தை நான் இழிவுபடுத்துவேன்னு ஒரு கார்டூனிஸ்ட் சொல்றாரு, இழிவுபடுத்துவேன்றாரு. அதையும் அவர் பேசியிருக்கணும்ல. அவருடைய கைது நடவடிக்கை முதல்ல அவருடைய கைது நடவடிக்கை தான் நடந்தது. அதை பத்தி திரு ரஜினிகாந்த் பேசவே இல்லையே. நிச்சயமா ரஜினி வந்து யூஆப்தி எலெக்ஷன்ல அரசியல் களத்துக்கு வருவார் நம்புறேன். அப்ப வந்து இஸ்லாமியர்களும் தனக்கு வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் வியூகம் அமைப்பாரு. எப்படிப்பட்ட வியூகத்தை அமைக்க போறாருங்கிறத நீங்க சஸ்பென்ஸ். இப்ப நான் எல்லா விஷயத்தையுமே வந்து நான் முன்னாடி வெளிப்படையா சொன்ன மாதிரி சொல்றதுக்கு தயார் இல்ல. நிச்சயமா இஸ்லாமியர் வாக்குகளும் வந்து அவருக்கு அதிக அளவுல கிடைக்கக்கூடிய அளவுக்கு தான் ரஜினி வியூகம் அமைப்பாரு. இன்னைக்கு நீங்க சொல்லலன்னு நீங்க நினைக்காண்டாம். இன்னைக்கு வந்து தமிழக மக்கள்னு சொல்லும் போது பாதிக்கப்பட்ட இந்துக்கள் வந்து முக்கியமா அவங்க மனசுக்கு தேர்தல் சொல்ற மாதிரி அவர் சொல்லலாம். நாளைக்கு வந்து கிறிஸ்தவர் முஸ்லீம் அரசியல்வாதி வந்து எல்லா வாக்களையும் பெறதுக்குதான் முயற்சி பண்ணுவாப்புல. இன்னைக்கு கூட பாஜக முருகன் வந்து ரஜினிட்டு வந்து வேறுபட்டுட்டாரு. எப்படி வேறுபட்டிருக்காரு? முருகன் வந்து ரஜினிய கந்த சஷ்டி விஷயத்தை பற்றி முதல்ல பேசலன்னு சொன்னாரு. கோயின்சைடா வந்து ரஜினி வந்து முருகன் சொன்ன பிறகுதான் பேசினாரு. பேசினதுல ரஜினி வந்து ஆளுங்கட்சியை பாராட்டிட்டாரு. பாராட்டினது வந்து முருகன் வந்து ரஜினிய முதல்ல பேசலங்கிற ஒரு குற்றச்சாட்டை இப்போ சொல்றாரு. காரணம் என்னன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டுல வந்து தனியா போறதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டு அவங்க தங்களோட வீகத்தை அமைச்சிட்டாங்க. ரஜினி லாஸ்ட் நிமிஷத்துல வருவாருங்கிறது என்னோட நம்பிக்கை. கடைசி நிமிஷம் வர்றதா அவருக்கு சரியா இருக்குங்கிறது நான் சொல்றேன். பட் பாஜக ரஜினி வர்றது வராத பற்றியெல்லாம் அவங்க வந்து கவலைப்படலை. அவங்க வந்து தேவேந்திர குல வேளாளருங்கிற பேர வேளாளர்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் கொடுக்கணுங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்கிற போது 5-6% வாக்குகள் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்க வந்து அதிமுக கூட மோதிட்டாங்க. நிச்சயமா வந்து இந்த இஷ்யூ 2018 இருந்தது. அப்போ இந்த இஷ்யூ ஏன் சொல்லலைன்னா 19 அலையன்ஸ் வேணும்னு நினைச்சாங்க. 19 வந்து எடப்பாடி அலையன்ஸ் கொடுத்தாரு. அதுக்காக வந்து என்டிஏல வந்து எடப்பாடியை ப்ரொப்போஸ் பண்ணலாம் வச்சார் மோடி. அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனா அலையன்ஸ்ல லாபம் இல்லைங்கிறத வந்து பொன் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டாங்க. அவங்க கருத்து மோடி பிரதமர்னா இந்தியாவிலே வந்து என்டிஏ விட ஒரு 10% ஓட்டு எல்லா இடமும் கூட கிடைக்கும். மோடி பிரதமர்னு சொல்லியே நாம ஜெயிக்கல. என்னமோ அதிமுக கூட்டணியில நாம ஜெயிக்க போறோமா, ஒரு ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து எடப்பாடி லீடர் ஆகிறதுக்கு விரும்புறாரு. எஸ்டாப்ளிஷ் லீடர் ஆகி கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி எஸ்டாப்ளிஷ் லீடர் ஆகிறதுக்கு அவர் ஆசைப்படுறாரு. பாமகவுக்கு பாராளுமன்றத்துக்கு கொடுத்ததோட பாதி அளவு தான் கொடுத்தாரு. பாஜகவுக்கும் பாராளுமன்றம் கொடுத்ததோட பாதி அளவு தான் ஊரக உள்ளாட்சியில கொடுத்தாரு. இது வந்து யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்ற மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் உங்களுக்கு எல்லாம் பாமகவுக்கு 20 பாஜகவுக்கு 15-18 சீட்டு தான் கூட்டணி போனா கொடுப்பாப்புல. கிடைக்கிறதும் குறைஞ்ச சீட்டு, வெற்றிக்கும் உத்தரவாதம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதை ஏத்துக்கிட்டு பாஜக போச்சுன்னா 2024 மீண்டும் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து தொடர்ந்து வந்து 50% ஓட்ட தமிழக மண்ணில பெற்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, ஒரு பலமான கூட்டணி வந்து வெற்றி பெறும். அப்ப பாஜகவுக்கு வந்து மெயின் தேசிய கட்சி பாராளுமன்றம் தான் மெயின். அப்படிப்பட்ட போது 2024 நம்ம ஒரு தமிழ்நாட்டுல வந்து 98-99 வந்து கன்னியகுப்த பிராமணர் வாஜ்பாய் சாதித்த மாதிரி நீச்சி இழிவான ஜாதியில பிறந்து ஜாதிய தொழில மாத்துவர் சொல்லப்படக்கூடிய மோடி சாதிக்கணும்னா, எதிர்கட்சிகளால் சொல்லப்படக்கூடிய மோடி சாதிக்கணும்னா தமிழ்நாட்டுல வந்து குறிப்பிட்ட அளவு வந்து வாக்கு வங்கியை காட்டணும். அந்த வாக்கு வங்கி எப்படி காட்டணுங்கிற, அவங்க தங்க கட்சிக்கு வாக்கு வங்கி எப்படி காட்டுனதுல இளைஞரான தலைவர் முருகன் வந்து தெளிவா அந்த ஸ்ட்ராட்டஜில போயிட்டாரு. முருகன் அருந்ததியர் வகுப்பை சேர்ந்தவர். அருந்ததியர் வகுப்புக்கு வந்து பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்ல வந்து அமித்ஷா வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. அவர் தங்கமணி அரசு ஆஸ்பத்திரி இருக்கும் போது எப்படி தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகலாம், அரசு ஆஸ்பத்திரி செயல்பாடு சரியில்லைன்னு கொங்கு மனத்துல இருந்து தங்கமணிய என்னன்னு கேட்கிறாரு. கொரோனா பரவதுக்கு பயம்பட கையாண்ட விதம் தான் விதம் தப்புங்கிறத சொல்றாரு. திமுகவையும் கடுமையா விமர்சிக்கிறாரு. சோ தேவேந்திர குல வேளாளருக்கு வந்து அந்த பெயர் மாற்றத்துக்கு வந்து அவரு முன்னெடுத்து போறாரு. அது வந்து திராவிட கருத்தியலை முன்னெடுக்கக்கூடிய வேளாளர்கள் வந்து குறிப்பா வேளாளர்கள் வந்து தேசிய கட்சியிலும் இருக்கிறாங்க. குறிப்பா திராவிட கருத்தியல்களை முன்னெடுக்கக்கூடிய வந்து தொண்டை மண்டல வேளாளர்கள் தான். அவங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்க கூடாதுன்னு மனு கொடுத்துருக்காங்க. சோழிய வேளாளர்கள், பாண்டிய வேளாளர்கள், கார்காத்த வேளாளர்கள், என்னோட தம்பி ஐயனார் மூலமா, ஐயனார் கார்த்திக் மூலமா சைவ பிள்ளைமார், இப்படி வந்து இவர் அம்பி வெங்கடேஷ் இவங்க மூலமாகவும் பலரும் வந்து இதுக்கு எதிரான ஒரு வினயம் வந்து ஆற்றி இருக்கும் போது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இதுல கடந்து போக நினைப்பாரே தவிர
இதுல இந்த கோரிக்கைக்கு ஆள்பட்டு ஈல்டாக விரும்ப மாட்டாரு. சார், நீங்க எல்முருகனுடைய ஸ்டேட்மெண்ட், அவர் வந்து ரஜினி விஷயத்துல முதல்ல அவர் கருத்து தெரிவிக்கணும்னு சொன்னது, அதற்கு பிறகு ரஜினி வந்து ஏன் முன்கூட்டியே பேசலன்னு நேத்துக்கு நிலைப்பாடை மாத்தி அவர் பேசுறது, இதை சொல்றீங்க. நான் ரஜினி என்ன முடிவு எடுத்திருக்க, நான் கேக்குறது நபிகள் நாயகத்தை விமர்சனம் பண்ணுவோம் ஒருத்தர் சொல்றாரு, அவரை தான் முதல்ல கைது பண்ணாங்க. நான் அந்த கேள்வியதான் நான் உங்ககிட்ட ரொம்ப உன்னிப்பா கேக்குறேன். அதற்கே ரஜினிகாந்த் பேசலன்னா அதற்கான நேரம் வரட்டும், அப்ப பேசுவாரு அப்படின்னா, எல்லாரும் போல இவரும் ஒரு பொலிட்டீஷியன், அப்படிதான் வரப்போறாரு ரஜினிகாந்த். இவர் வந்து சிஸ்டம் சரியில்லை, இங்க வந்து எல்லாமே மாத்தணும்னு சொன்ன ரஜினிகாந்த் இப்படிதான் இருக்காரு. அவருடைய நிலைப்பாடும் எல்லா அரசியல்வாதி மாதிரியும், எப்ப பிரச்சனை வருகிறதோ அப்ப அதை பத்தி பேசிக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுங்குறாரு. இப்ப நபிகள் நாயகத்தை விமர்சனம் பண்ணது முஸ்லீம்கள் மனது புண்பட்டிருக்காதா என்ன? ஏன் ரஜினிகாந்த் பேச மாட்டாரா? நிச்சயமா வந்து இது மாதேஷின் பார்வையா இருக்கலாம். மாதேஷின் பார்வைக்கு அவருக்கு முழு உரிமை உண்டு. ஜனநாயகத்துல வந்து மாதேஷுக்கும் ஒரு விஷயத்த தன்னுடைய எண்ணத்தின் ஏற்ப பார்க்கக்கூடிய உரிமை உண்டு. ரஜினிகாந்த பொறுத்த அளவுல அவர் களத்துக்கு வரும்போது இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி பார்க்க போறாருங்கிறது வந்து நாம பார்க்கத்தான் போறோம். அதுதான் அதுல முக்கியமானது. இப்ப நான் எலெக்ஷன் பீரியடு, நான் எலெக்ஷன் பீரியட்ல வந்து எல்லா இஷ்யூமே வந்து ஒருத்தர் தன்னோட தலையில தூக்கி போட்டுருங்கிற கட்டாயம் கிடையாது. எனக்கு லாபம் தரக்கூடிய அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தாத இஷ்யூகளை மட்டும் ஒருத்தர் எடுத்துக்க வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட இஷ்யூவை தான் இவர் எடுக்கிறாரு. அந்த முஸ்லீம் இஷ்யூ வந்து நான் பேசுறதுக்கே வந்து அதை பெருசுப்படுத்துறதுக்கே வந்து நான் அவ்வளவு விரும்பல. குறிப்பா அதுல சத்திரியர்னு அவர் வந்து ஒரு இல்ல, இது என்னுடைய பார்வை சார், எல்லா மதமும் சம்மதமே அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதற்கான கேள்வி இது என்னுடைய பார்வை அல்ல. நிச்சயமா வந்து ஒரு பொது மனிதராட்டோ ஒரு அரசியல்வாதி ஆட்டோ தனக்கு எதிர்ப்பு அதிகம் வரக்கூடாதுங்கிற அடிப்படையில தான் அவரு நிற்பாரு. நிச்சயமா என்ன பொறுத்தவரை நபிகள் நாயகத்தை வந்து இழிவுபடுத்தின தவறு சரின்னு யாரும் அதை சொல்ல முடியாது. ஆனா அதுக்குள்ள அந்த இழிவுபடுத்தின அந்த கார்டூனிஸ்ட் வந்து அதுக்குள்ள ஒரு பெரிய மோதல் இருக்கு. அதை வந்து பொதுவா தமிழகத்துல வந்து ஒரு தமிழ்நாட்டின் பொது நன்மை கருதி வந்து அதுல எல்லாருமே அமைதியா போறாங்க. அந்த விஷயத்துல வந்து ரஜினிகாந்த் அமைதியா போறது சரிங்கிறதா என்னோட பார்வை. நிச்சயமா வந்து அதுக்குள்ள வந்து ரெண்டு தரப்பு இருக்குது. அதுக்குள்ள போகும்போது ஒரு தரப்புக்கு ஆதரவா சொல்லும் போது இன்னொரு தரப்புக்கு எதிராக போகக்கூடிய ஒரு சூழல் வரும். இங்க இது அப்படி அல்ல. இந்த தரப்புல வந்து ஸ்டாலினே வந்து இந்துக்களுக்காக பேசிட்டாரு, எல்லா கட்சிகளுமே இந்துக்களுக்காக பேசிட்டாருன்னு சொல்லும் போது வந்து இதுல வந்து எதிர்ப்புங்கிறது வந்து மிக 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 குறைவு. பொதுவா மக்களின் எண்ண ஓட்டத்தோட இந்த இதுல பேசிட்டாரு ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. முதலமைச்சர் நடவடிக்கைகள் எடுத்ததாட்டு முதலமைச்சரை இவர் பாராட்டி இருக்கிறாரு. அப்போ மற்றவங்களோட நாங்க கடுமையா இருக்கிறோம், நாங்க தான் இந்துக்களுக்கு முழுமையா இருக்கிறோம், மற்றவங்க பொதுவான ஒரு பார்வையில பேசுறாங்க, அதிமுகவும் இதுல கல்பிட்டு தான், அதிமுகவும் இந்து விரோதம் தான் அப்படிங்கிறத வந்து முருகன் பேசுறாரு. முன்னாடி இதே ஜெயலலிதா வந்து இஸ்லாமியர் ஓட்டுக்காக நடிகர் விஜயையும் அவருக்கு தந்தை எஸ் ஏ சந்திரசேகரையும் நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது, எங்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டுதான் முக்கியம்னு வந்து துப்பாக்கி படத்துக்காக வந்து விஜயெல்லாம் ஒரு பொருட்படுத்தாம ஜெயலலிதா டீல் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து மவுண்ட் ரோட்ல வந்து லா அண்ட் ஆர்டர்ல ஜெயலலிதா கிளீன் பேசுவாங்க. அதே ஜெயலலிதா வந்து லா அண்ட் ஆர்டர்ல கைகட்டி மௌனம் மாட்டு வந்து இஸ்லாமியர்களின் உணர்வு பாதிக்கப்படும் போது அவங்க மவுண்ட் ரோட்ல இஸ்லாமியர்கள் வரும்போது இஸ்லாமியர்கள் ஓட்டு முக்கியம், அவங்க இணைந்து ஒன்றிணைந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அந்த வாக்குக்காக ஜெயலலிதாவோட சட்டம் ஒழுங்கு காப்பாற்றக்கூடிய ஜெயலலிதா கைகட்டி நின்னாங்க. அதே மாதிரி வந்து விஸ்வரூபம் இதுலயும் வந்து கமலஹாசன ஜெயலலிதா சீண்டுனாங்க. அன்னைக்கு வந்து ராஜ்நாத் சிங் அகில இந்திய பாஜக தலைவரும் களத்துக்கு வந்தனால இது வந்து பெரும்பான்மை சமுதாயத்துக்குள்ளே இந்த இஷ்யூ போயிடும்ங்கிற சூழ்நிலை ஜெயலலிதா அதுல வந்து தன்னோட கமலஹாசனை டீஸ் பண்ண நிலைப்பாட்டில இருந்து இறங்கி வந்து சில விளக்கங்களை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆச்சு. சோ அதிமுகவும் முஸ்லீம்களுக்காக அரசியல் பண்ணும், லேண்ட் ஆர்டர் கூட காவு கொடுக்கும், விஜயெல்லாம் ஒரு பொருட்டு இல்லைன்னு துப்பாக்கி படத்துக்கு பிரச்சனையை கொடுக்கும். இதெல்லாம் வந்து அன்னைக்குள்ள பிஜேபியில இருந்தவங்க வந்து ஜெயலலிதா உடம்ப பிஜேபிக்குள்ளேயும் மனசை ஜெயலலிதாவுக்குள்ளேயும் வச்சுட்டு இருந்தனால அதை பெரிய இஷ்யூவாட்டாக்கல, அல்லது அவங்க கட்சி அவங்க விருப்பம் அன்னைக்கு அதை அவங்க ஏதோ காரணத்துக்காக இஷ்யூவாக்கல. இன்னைக்கு வந்து முருகன் வந்து இந்துக்கள் ஓட்டு ஜெயலலிதா கிட்ட இருந்த சாப் இந்துத்துவ ஓட்டுகள் பிஜேபி வந்து பலமா பிடிக்காத இந்துக்கள ஓட்டுகளை மீண்டும் பிடிக்கும்னு நினைக்கிறாப்ல. காரணம் வந்து பாஜக அங்க எட்டாவது இடத்துக்கு போயிட்டு நீங்க வந்து கனவு கண்டுட்டே ஒரு அரசியல் பண்ண முடியாது. நம்ம நிச்சயமா முருகனை பத்தியும் எடப்பாடி அவர்கள் பற்றியும் நிச்சயமா உங்ககிட்ட நான் கண்டிப்பா கேட்பேன். நான் ரஜினிகாந்த் நிலைப்பாடு இஸ்லாமியர்கள் பக்கம் சிறுபான்மை மக்கள் பக்கம் அவர் இருக்காரா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. அதாவது வந்து இன்னைக்கு வந்து ரஜினியோட நிலைப்பாடு வந்து சீயிங் இஸ் பிலீவிங் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நிச்சயமா வந்து யானையை பார்த்த பார்வையற்றோர்மா நம்ம பார்க்காண்டாம். அவர் வந்து தேர்தல் காலம் வரும்போது எப்படி அரசியல் பண்றாருங்கிறத நம்ம பார்ப்போம். நிச்சயமா வந்து வெற்றி பெறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் அரசியல் பண்ணுவாங்க.
ரஜினி வந்து இஸ்லாமியர் ஓட்டுகளால வெற்றி பெற முடியும்னா கண்டிப்பா வந்து இஸ்லாமியர் ஓட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துதான் அரசியல் பண்ணுவாங்க. நான் ஜெயலலிதா சொன்னது காரணம் என்னன்னா இஸ்லாமியர் ஓட்டு தான் வெற்றி பெறதுக்கு முக்கியங்கிறதுனாலதான் அவர் கமலஹாசன் சின்னாரு மவுண்ட் ரோட்ல லேண்ட் ஆர்டர் கைகட்டி அந்த ஓட்டுக்காக ஜெயலலிதா சரண்டர் ஆகி நின்னாங்க. இவரு விஜய வந்து ஒரு பொருட்டா எடுக்கலங்கிறதால நான் உதாரணம் மட்டும் நான் சொன்னேன். இதுல வந்து முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு என்னன்னா ஆர்கே நகர் எலெக்ஷனோட ஜெயலலிதாட்ட இருந்த தமிழ் தேசிய வாக்குகளை தம்பி சீமான் வந்து கலை கூட்டு உதயம் அவர் வந்து கோவை செழியன் அண்ணன் நகிமு அண்ணன் கூட எல்லாம் இருந்தவர் அவர்கிட்ட அவரை கேண்டிடேட்டா விட்டு வந்து தெளிவா வந்து சீமான் வந்து ஜெயலலிதாட்ட இருந்த தமிழ் தேசிய வாக்குகளை வந்து தன்வசம் வந்து தெளிவா வந்து எடுத்துக்கிட்டாரு. அது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் லீடர்ஷிப்பால அந்த தமிழ் தேசிய வாக்குகளை வந்து தங்கள் பக்கம் தக்க வைக்க முடியல. சீமானுக்கு லீடர்ஷிப் வந்து எடுத்துட்டு அதன் விளைவுதான் வந்து சீமான் வந்து 3.88% வாக்குகள் வந்து சட்டமன்ற மக்களவை தேர்தலில் அவருக்கு இஷ்யூ இல்லாமலே வந்தாரு. ஆனா பாஜக வந்து இந்துத்துவ வாக்குகளை வந்து ஜெயலலிதா வந்து எடுத்திருக்கணும். அன்னைக்கு வந்து இந்துத்துவ வாக்குகளை ஜெயலலிதா வந்து எடுக்கிற ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுகவில் இபிஎஸ் ஓபிஎஸ் லீடர்ஷிப்புக்கு போகாம எடுத்திருக்கணும். ஆனா அங்க வந்து நோட்டா கீழே போகக்கூடிய நிலைமை பாஜகவின் உள்கட்சி குழப்பத்தால ஏற்பட்டது. அது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அந்த பின்னடைவின் காரணமா தான் வந்து 6வது இடத்துல நாம் தமிழரும் 7வது இடத்துல இந்து விரோதத்தை பேசக்கூடிய கமலஹாசனோட கட்சியும் 8வது இடத்துல இந்துக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சியான பாஜகங்கிற நிலைமை வந்துட்டு இன்னைக்கு வந்து அதிமுகவில் இருந்த இந்துத்துவ வாக்குகளையும் தன் பக்கம் எடுக்கணுங்கிறதா முருகனுக்கு ஸ்ட்ராட்டஜி. முருகன் வந்து அமித்ஷா சொல்லி தான் இதை செய்யறாரு. அதனால முருகன் வந்து தன்னோட மிஷன் என்ன ஆர்எஸ்எஸ் தன்னை என்ன சொல்லுதுங்கிற அதுக்குள்ள போறாரு. ரஜினி ஒரு நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் ஆன்மீக எண்ணம் கொண்டவர் அதை மதிக்கிறாரே தவிர அரசியல் ரீதியா வந்து ரஜினி வந்து அதிமுகவை ஆதரிக்கும் போது அதிமுகவை எதிர்த்துதான் அந்த இந்துத்துவ வாக்குகளை எடுக்கணுங்கிறது பாஜகவின் நோக்கமாக இருக்கும் போது வந்து ரஜினி அதை அதிமுக நிலைப்பாட்டை பாராட்டும் போது பாஜக அதை விமர்சனம் வைக்கிறது. இதுதான் யதார்த்தமான எல்முருகனுக்கோ சிபி ராதாகிருஷ்ணனுக்கோ அதிமுக கூட்டணியிலிருந்து விலகணும் கூட எண்ணம் இருக்கலாம். இந்துக்கள் ஓட்டுகளை அதிமுகவில் இருக்கிற இந்துக்கள் ஓட்டுகளை பெறணும்ன்ற கூட எண்ணம் இருக்கலாம். ரஜினிகாந்த் அதிமுகவை பாராட்டுகிறாரே அதை எப்படி பாக்குறது? அதுதான் ரொம்ப முக்கியம். அதிமுக பக்கம் திரும்புகிறாரா ரஜினி? கூட்டணி ஏதாவது வைக்க போகிறாரா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு விடை சொல்லுங்க சார். இல்ல இதெல்லாம் நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவு போற முடியாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்ன கூட திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எங்க இஷ்யூவுக்கு ரஜினி பேசியிருக்காரு, ரஜினிக்கு நன்றின்னு உதயநிதி ஸ்டாலின் கூட திமுக இளைஞரணி தலைவர் பேசினாரு. அதை வச்சு திமுக பக்கம் ரஜினி திரும்பிட்டாருன்னு சொல்ல முடியுமா? அது கனிமொழி தான் கடத்துல இருந்து போராடினாங்க. அது வந்து திமுக ஸ்டாலின் போக முடியாதனால தன்னோட பிரதிநிதியாக உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி வச்சாங்க. திமுக தான் அந்த இஷ்யூவை முன்னெடுத்து போச்சு. அந்த இஷ்யூல வந்து காவல்துறைக்கு ஆதரவா இருந்த தமிழக அரசும் வந்து திரும்ப மக்கள் உணர்வு புரிஞ்சு அங்குள்ள மக்களின் எழுச்சியை புரிஞ்சு சரியான முடிவுக்கு வந்தாங்க. காங்கிரஸ் தலைவர் அழகிரி கூட ஜாதி பின்னோட்டே இல்லாத அந்த 2 லாக்கப்ல இறந்த கொலை செய்யப்பட்ட அந்த 2 பேருக்கும் வந்து ஜாதி பின்னோட்ட நாடாருன்னு கொடுத்து அந்த இஷ்யூவை அழகிரி கூட பெருசாக்குனாரு. ஸோ அந்த இஷ்யூ மிகப்பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆகி அதற்கு மக்கள் ஒட்டுமொத்த மக்களை கொந்தளித்த பிறகு ரஜினி வந்து அந்த மக்கள் உணர்வை வந்து அந்த இஷ்யூல பிரதிபலிச்சாரு. ஸோ அந்த இஷ்யூல ரஜினி கருத்து சொன்னதுனால ஒரு 100,000+ மக்கள் ரஜினியை வந்து பாராட்டியிருப்பாங்கன்னா ஒரு 100 பேர் வேணா ஒரு ஜாதிய துவேஷத்துல ரஜினியை வந்து ஏன் சொன்னாருன்னு கேட்டிருக்காம. அதே மாதிரிதான் இந்த இஷ்யூலையும் வந்து எல்லா கட்சிகளுமே வந்து இந்த இஷ்யூக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரஜினி வந்து தன்னோட கருத்தை சொல்லும் போது இந்த இஷ்யூல வந்து 99.9% வந்து ரஜினி சொல்றது கரெக்ட்னு சொல்லுவாங்க. 0.1% வந்து வேணா ரஜினி சொன்னது தப்புன்னு சொல்லலாம். 2 இஷ்யூமே வந்து ரஜினி மக்கள் உணர்வை தான் பிரதிபலிச்சாரு. 4 பக்கமும் 6-5 பார்த்து யோசித்து எது சொன்னா எனக்கு சரியா இருக்குன்னு பார்த்து நிதானமா கருத்து சொல்லியிருக்காரு. இல்ல எது சொன்னா சரியா இருக்குன்னு பார்த்து ஆராய்ந்து பொறுமையா நிதானமா சொல்லக்கூடிய ரஜினி செலக்டிவான பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் பேசுறாரா? எல்லாத்துக்கும் அவர் குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல? ரஜினி ஒரு இண்டிவிஜுவல், அவருக்கு வந்து பல விருப்ப உறுப்புகள் சுய உரிமை உண்டு. எல்லா விஷயத்திலும் அவர் பேசணும்னு யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க வந்து அப்படி சொல்ல போனோம்னா இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு 50% மேல இருக்கலாம், அதுக்கு அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொல்றாரு. அதுக்கு சோனியா காந்தி பதில் சொல்ல இல்லையா? அதுக்கு பதில் சொன்னா அப்பர் காஸ்ட் ஓட்டு போகணும்னு பயம் இருக்குல்ல? ஸ்டாலின் அப்பர் காஸ்ட் ஓட்டை பற்றி பிரச்சனை இல்லை. இது ரவீந்த்
இதை நான் ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடமிருந்து முழுமையா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வார்த்தையை. ஏன்னா சமூக நீதியை காப்பாற்ற ரஜினிகாந்த் வருவார்னு நீண்ட காலமா பேசிட்டு இருக்கிறவர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். இது வந்து சமூக நீதி பிரச்சனை, ஓபிசி இடஒதுக்கீட்டு பிரச்சனைக்கு ஏன் ரஜினிகாந்த் பேசல? நீங்க தான் ஐயா நீங்க பேசிருக்கணும் அப்படின்ற விஷயத்தையே ரஜினிகாந்துக்கு கொண்டு போயிருக்கணும், நீங்க கொண்டு போயிருக்கணும் சார். நல்ல கேள்வி. அவர் அதை எப்படி நிக்கிறாரு, பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸா நிக்கிறாரா இல்லையாங்கிறத களம் வரும்போது பாருங்க. களம் வரும்போது எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தி சரி பண்ணி கொண்டு போக முடியும். அது வந்து எந்த அளவுக்கு அவர் நிக்கிறாருங்கிறத பாருங்க. ஏன்னா அந்த ஆயுதத்தை எடுத்தாதான் அவரால் ஜெயிக்க முடியும். மற்ற ஆயுதங்கள் வந்து அவருக்கு கை கொடுக்காதுங்கிறது என்னோட எண்ணம். அந்த ஆயுதம் வந்து ப்ரூவ் பண்ண ஆயுதம், வெற்றி ஆயுதம். அந்த வெற்றி ஆயுதத்தை அவர் கையில எடுக்கிறது அவருக்கு நிர்பந்தம் நான் சொல்றேன். இல்ல, அந்த ஆயுதத்தை அவர் கையில எடுக்கக்கூடிய மனநிலையில தான் இருக்காரு. நான் பேசுற வரையில புரிஞ்சுக்கிட்டுதான் இந்த பதிவை நான் விருப்பப்படுறேன், ஆசைப்படுறேன். இது நடக்கணும், சீயிங் இஸ் பிலிவிங் வார்த்தையை நீங்க பதிவு பண்றீங்க. இப்பவும் அவர் அப்போ அப்ப வந்து அந்த மனநிலையில ரஜினிகாந்த் இல்ல, அப்படி எடுத்துக்க முடியுமா? ஏன் அவசரப்படுறீங்க? அந்த டைம் வரும்போது பார்க்கலாம். இப்பவே ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறது வந்து ரஜினிக்கு நஷ்டங்கிறது என்னோட கணிப்பு. ரஜினிகாந்த் தான் முடிவு பண்ணும், முடிவெடுக்க வேண்டியது அவர் தான். அவரோட முடிவு தான் ஃபைனல். என்னோட கருத்து வந்து இப்ப கட்சி ஆரம்பிக்கிறது நஷ்டமா? இப்ப கட்சி ஆரம்பிக்கிறது நஷ்டம் என்னோட கருத்து இல்ல. இப்ப கட்சி ஆரம்பிக்கிறது அவருக்கு நஷ்டங்கிறது என்னோட கருத்து. முடிவெடுக்க வேண்டியது அவர் தான். நான் என்னோட கருத்தை சொல்லலாம். அந்த அடிப்படையில தான் ஒரு அனலிஸ்டாட்டு என்னோட கருத்தை சொல்றேன். ஏன்னா இப்ப கட்சி ஆரம்பிச்சா ரஜினிகாந்துக்கு அளவு உயரத்தை வந்து நான் என்ஜிஆருக்குனையா சொன்னேன். சரி, என்ஜிஆருக்குனையா வந்து 50% என்ஜிஆர் எடுத்தாரு. அந்த வகையில் நான் கூட ரஜினி சொன்னது மாதிரி கருணாநிதி ஜெயலலிதா வெற்றிடத்தை நிரப்புவோங்கிறது ரஜினியோட ஒரு கருத்தா வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி ஆர்கேஆர்ல டிடிவி தினகரன் வெற்றி பெற்றதும் அந்த கருத்தை சொன்னாரு. ஆனா இப்ப கட்சி ஆரம்பிச்சா ரஜினிய வந்து இவர் வன்னியரசு, ஆளுர் ஷாநவாஸ், அருணன், அதே போல வந்து காங்கிரஸ்ல உள்ள அழகிரி, அதே போல வந்து விடுதலை சிறுத்தைகள்ல உள்ள ரவிக்குமார் எம்பி, இவங்கெல்லாம் ரஜினி என்ன சொல்லுவாங்கன்னா ரஜினி அளவு வந்து ஒரு விஜயகாந்தோட கொஞ்சம் கூட இருக்கும், 8-10% ஓட்டு வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்றது நான் வந்து கருணாநிதி ஜெயலலிதா கிணையானவர் நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து அந்த குரலோட இவங்க குரல் வந்து திமுக கூட்டணி கட்சியோட குரல் வந்து ரொம்ப ஓங்கி ஒலிக்கும். ரஜினி திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் தான் போட்டிங்கிற கருத்தை வந்து கடுமையா உருவாக்குவாங்க. திராவிடத்தை மீறி இங்க யாரும் வர முடியாதுங்கிற ஒரு கருத்தை உருவாக்குங்க. அப்ப தேர்தல் இல்லாத ஒரு சூழ்நிலையில ரஜினிக்கு வந்து இது வந்து அந்த பெர்செப்ஷன் வார்ல வந்து ரஜினி வந்து வின்னருங்கிற ஒரு இமேஜியை வந்து கொடுக்க மாட்டாங்க. ரஜினிக்கு பொசிஷனை வந்து ரொம்ப டீஸ் பண்றது மாதிரியும் அண்டர்மைன் பண்ணி தான் எல்லாருமே பேசுவாங்க. அடுத்தால இது வந்து திமுக கூட்டணி கட்சிகள் வந்து இந்த நிலைப்பாட்டை தெளிவா எடுப்பாங்க. அண்ணா திமுக வந்து திமுக ஆரம்பிக்கணும் இப்ப இல்லைன்னா எப்ப ஆரம்பிக்க எப்ப ஆரம்பிச்சா சரியா இருக்கும்ன்றீங்க? என்னோட கருத்து வந்து யூஆப்தி எலெக்ஷன்ல அவரு கட்சி ஆரம்பிச்சா போதும். அப்பந்தான் அவருக்கு வந்து கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு இணையானவருங்கிற ஒரு இமேஜ் கிடைக்கும். மற்ற கூட்டணியில வெற்றி கூட்டணியில இடம் கிடைக்காத கட்சிகள், ப்ராபபிள் வின்னர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய கூட்டணியில இடம் கிடைக்காத கட்சிகள், அல்லது வந்து தோல்வி அடைஞ்சிட்டோன்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் வந்து ரஜினிக்கு டைம்ஸுக்கு ரஜினிகிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு வரும். யூஆப்தி எலெக்ஷன்ல தான் வரும். அது இல்லாத காலகட்டத்துல ரஜினி வரணும்னா என்டிஆர் மாதிரி தன்னை 50% இணையானவராட்டு வரணும். அதுல பிரச்சனை இல்லை. மற்றபடி வந்து தன்னை கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு இணையானவராட்டு கருணாநிதி ஜெயலலிதாவும் வந்து ஒரு 7 எலெக்ஷன் 8 எலெக்ஷன்ல வந்து கூட்டணியில தான் மீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அவங்க வந்து அவங்கள போல வந்து இவர் கூட்டணியில மீட் பண்ணும் போது கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் வந்து இவரை கருணாநிதிக்கு ஜெயலலிதா கிணையாட்டு கருதி இவர்கிட்ட வரணும்னா அவங்க எல்லா ஆப்ஷன் பார்த்து அவங்க வந்து வேற வழி இல்லாம ரஜினி தான் ஒரே ஆப்ஷன் வரக்கூடிய சூழல் இருந்தாதான் அந்த ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸ் டீல் வரும். அது இல்லாம ரஜினி ஆரம்பிச்சிட்டாருன்னா எல்லாமே வந்து ரஜினியை காட்டி வேற இடத்துக்கு பேர பேசுவாங்க, ரஜினியை வந்து அண்டர்மைன் பண்ற மாதிரி பேசுவாங்க. அதுதான் நடக்கும். அது வந்து ரஜினிக்கு பலம் தராதுங்கிறது என்னோட கருத்து. அது மட்டும் இல்ல, ரஜினி இண்டிபெண்டன்ட் லீடர் இல்ல, மோடிக்கு ஆளு பாஜக ஆளுங்கிற பிரச்சாரம் நடக்கும். அதுக்கு பயிர் சொல்லதான் ரஜினிக்கு நேரம் இல்ல. அந்த ஈவ் ஆஃப் த எலெக்ஷன் எப்ப சார் அது அது எப்ப நடக்கணும்னு நீங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு புரியல, அது தெளிவா மக்களுக்கே புரியுற மாதிரி சொல்லிருங்க. தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாசம் கூட கட்சி ஆரம்பிப்பாருன்னு நீங்களே கூட பதிவிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப கொரோனா கால சூழ்நிலை, இப்ப எல்லாருமே எல்லா கட்சிகளுமே எல்லா உலகமே முடங்கி போயிருக்கு. நான் கேக்குறது நவம்பர் மாசத்திலேயாவது கராத்தே தியாகராஜன் ஆரம்பிச்சிருவாருன்னு அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அந்த ஈவ் ஆஃப் எலெக்ஷன்னா எப்ப அது எப்ப வந்து அவர் வந்து வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல எப்ப ஆரம்பிப்பாரு? ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும், ஒரு புது கட்சி, புது கட்சிக்கான கொடி பெயர் இதெல்லாம் பட்டி தொட்டி எங்கும் கிராமம் பூரா கொண்டு போய் சேர்க்கணும். அதையெல்லாம் செய்யணும்ல ரஜினிகாந்த் அவர்கள். நீங்க மாதிரி சொல்ற கருத்து உண்மைதான். ஆர்கனைசேஷன் செட்டப் பண்றதுல
வந்து மைனஸ் இருக்கு. யூஆப் ஜெனரேஷன்ல சொல்லும் போது ஆக்னிஸ் செட்டில் பண்றதுல மைனஸ் இருக்குது, ஆனா யூஆப் ஜெனரேஷன்ல ஆரம்பிக்கிறதுல நிறைய பிளஸ் இருக்குது. ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன்ங்கிறத நான் கருத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல்ல மும்மனை போட்டி வந்திருந்தா சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்க முடியாது. அவருக்கு அதிர்ஷ்டம் சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிறனால நாலு முனை போட்டி வந்து மும்மனை போட்டியில 30.3% ஓட்டு எடுத்துட்டு எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆகவே முடியாது. இந்த கருத்தை முத முத நான் தான் சொன்னேன். இது பெரிய பெரிய அறிவு ஜீவிகள்லாம் வந்து இடைத்தேர்தலில் வச்சு பேசுறவங்க எல்லாம் நான் சொன்ன பிறகு அடங்கி சொன்ன பிறகு தங்கள் கருத்தை வந்து மாத்திட்டாங்க. நான் சொன்னதான் சரின்னு பெருந்தன்மையா ஒத்துக்கிடலனாலும் கூட கள்ளமௌனம் சாதிச்சுட்டு இருக்காங்க. காரணம் நான் அதை வந்து ஆதாரத்தோட திண்டுக்கல் எம்ஜிஆர் சென்ட்ரிக் எலெக்ஷன் 77 எம்ஜிஆருக்கு வந்து மும்மனை போட்டினா ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்க முடியாதுங்கிற மீண்டும் அழுத்தி திருத்தி சொல்றேன். எம்ஜிஆர் அபிமானிகள் நிறைய பேர் என்கிட்ட வருத்தப்படுறாங்க, என் புள்ளி வரம் தப்புனா நீங்க மறுங்க, என்கிட்ட வருத்தப்பட்டெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் உண்மையே சொல்றேன். அதே மாதிரி வந்து ஆர்கே நகர் வந்து தினகரன் சென்ட்ரிக் எலெக்ஷன், ஜெனரல் எலெக்ஷன் வந்து தினகரன் சென்ட்ரிக்கா அமையல. ரஜினி வந்து ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷனா வந்து இவாப்தி எலெக்ஷன்ல வந்தாதான் ரஜினிக்கு அது பலன் கொடுக்குமே தவிர எம்ஜிஆரே ஓட்டப்படாது. திண்டுக்கல் 55 எடுத்தவர் வந்து ஜெனரல் எலெக்ஷன்ல வந்து 30.3 தான் எடுத்தாருன்னு சொல்லும் போது வந்து ரஜினி ஏக்தம் முதல் எலெக்ஷனே ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷனா இருக்கணும். அதுலதான் பிளஸ்கள் ஜாஸ்தி இருக்கு. அதுல அமைப்பு புல்டப் பண்ணலங்கிற மைனஸ் இருந்தாலும் கூட அந்த ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன் இதுல நிறைய பிளஸ் இருக்குது. அதனால யூஆப்தி எலெக்ஷன்ல ரஜினி வரணுங்க தான் என்னோட கருத்து. ரஜினி தான் முடிவு எடுக்கும். களத்துக்கு போகாம எப்படி சார் தேர்தலை சந்திக்க முடியும்? இன்னைக்கு வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணாம எப்படி சார் அதை வந்து யூஆப்தி எலெக்ஷன் நீங்க கொண்டு போக முடியும்? பிளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கும்போது யூஆப்தி எலெக்ஷன் பிளஸ்ங்கிறது என்னோட கருத்து மாதேஷ். இதை தாண்டி எல்லா ரகசியங்களையும் எனக்கு வந்து சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே வந்து முதல் 21 நூற்றாண்டில் என்டிஆருக்கு இணையாக நீங்க எதிர்பார்க்கறீங்க ரஜினிய, அப்படி ஒண்ணு நடக்கும் அந்த மாற்றம் என்டிஆருக்கு நிகராக நடக்கும்னா இன்னைக்கு கள சூழ்நிலை அப்படி இருக்கா சார்? இல்ல, என்டிஆருக்கு இணையாருங்கிறதுல ரஜினியே வரலையே. என்டிஆர் கிணையான் நான் சொன்ன இடத்துல இருந்து ரஜினியே வரலையே. ரஜினி கருணாநிதி ஜெயலலிதா கிணையாதான் சொல்றாரு. கருணாநிதி ஜெயலலிதா கிணையாட்டு அது வரணும்னாலும் கூட அந்த யூஆப்தி எலெக்ஷன்ல வந்தாதான் மற்ற கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் வந்து அதை ஒத்துக்குவாங்க, அல்லது வந்து தங்களை பெரிய கட்சியா வச்சு மும்மனை போட்டின்னு சொல்லி மற்றவங்களை காட்டி பெரிய அளவு அரசியல் பேரம் தான் பேசுவாங்க. அது ரஜினிக்கு லாபத்தை கொடுக்காது. ரஜினி வந்து ஒரு பெரிய போல்ஸ்ங்கிற பெர்செப்ஷனே வராது. சப்போஸ் வந்து ரஜினி வந்து மக்களவை தேர்தலில் வந்து ரெண்டாவது இடமே வந்தா கூட அவர் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாருன்னா அந்த பலத்துக்கு தக்கன அவர் கூட்டணி அமைச்சிக்கலாம். இப்ப ரஜினிக்கு பலத்தை வந்து நான் என்ன கணக்கிடுறேன், ரஜினி என்ன கிளைம் பண்றாரு, மற்றவங்க அதை எப்படி பாக்குறாங்க, இதெல்லாம் வந்து அது வந்து ஒரு இணைக்க முடியாத அளவுக்கு அதுல பெருத்த வேறுபாடு வரக்கூடாது. அதை பிரிட்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும். யுவாத்தி எலெக்ஷன் வந்தாதான் அதை பிரிட்ஜ் பண்ண, யுவாத்தி எலெக்ஷன்ல ரஜினி வந்தாதான் எம் கருணாநிதி ஜெயலலிதா கிணையான தலைவர் ரஜினிங்கிற அந்த பலத்துக்கு மற்றவங்க கூட்டணிக்கு வருவாங்க, அதை பிரிட்ஜ் பண்ண முடியுங்கிறது என்னோட ஒரு கருத்தா இருக்குது. என் கருத்தை நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறேன். மற்றபடி நான் ரஜினிகிட்ட வந்து எம்எல்ஏ டிக்கெட்லாம் எனக்கு வேண்டாங்கிறத சொன்னங்கிறதும் நான் ஆதாரத்தோட நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன். நான் வந்து அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இல்லை, என் கருத்து இதை நான் வலியுறுத்திட்டு இருக்கேன். என் நோக்கம் வந்து பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் ரஜினி நிறைவேற்றுவாரு, அதுதான் அவருக்கு வந்து சரியான ஆப்ஷனா இருக்குங்கிறது என்னோட ஒரு கணிப்பு எதிர்பார்ப்பு. ரஜினியை பற்றி பல விவாதங்கள் உங்களோட பண்ணியிருக்கேன், இந்த கேள்வியை பல முறை கேட்டிருக்கேன். ரஜினி கட்டாயம் வருவாரா சார்? சீயிங் இஸ் பிலீவிங் மாதேஷ், இல்ல கட்டாயம் வருவாரான்னா சீயிங் இஸ் பிலீவிங் என்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்களே சார்? என்னுடைய கடைசி கேள்வி சார், ரஜினி குறித்தான இந்த இபாஸ் விவகாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இபாஸ் வாங்கினாங்களா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு மாநகர ஆணையர் திரு பிரகாஷ் அவர்கள் சொல்றாரு, இதை வந்து ஆய்வுக்குழு உட்படுத்தப்படும், நாங்க திரு ரஜினிகாந்த் இ பாஸ் வாங்கிட்டு தான் கேளம்பாக்கம் போனாரா அப்படின்னு நாங்க வந்து ஆய்வு பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நேற்றைக்கு இ பாஸ் வாங்கியிருக்காரு, நேற்றைய நாள்ல ஒரு தேதி இட்டு ஒரு இ பாஸ் வாங்கியிருக்காரு ரஜினிகாந்த். பழைய இ பாஸ் வாங்கினாரா இல்லையா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. ஏன் ரஜினிகாந்த் கிட்ட இ பாஸ் கேட்கணும் அப்படின்னா அவர் தான் சிஸ்டமே இங்க எல்லாமே சரியில்லைன்னாரு. அவரு சிஸ்டப்படி ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு அனுமதி பெற்று அவர் போனாரா அப்படின்றதான் இந்த இடத்துல ஒரு கேள்வி. நான் இஷ்யூ மாதேஷ், என்ன பொறுத்தவரில் இந்த இஷ்யூல உள்ள கூடுதல் குரல் எதுவுமே எனக்கு தெரியல. சோ ஐ சே இட் இஸ் நான் இஷ்யூ சார். இது இஷ்யூ ஆகாதுன்றீங்களா சார்? நான் இஷ்யூ ஒரு பிரச்சனையே இல்லைன்னு என்னோட கருத்தை சொல்றேன். இல்ல, உங்க கருத்து சார், நான் உங்க கருத்தை நான் மதிக்கிறேன். நேயர்களும் உங்களுடைய ரசிகர்களும் உங்க நேயர்கள் மதிப்பாங்க. நான் கேக்குறது அவர் சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்ன ரஜினிகாந்த் சிஸ்டப்படி ஒரு இ பாஸ் வாங்கினாரா அப்படின்றதுதான் சார் என்னுடைய கேள்வி.
இதுல உள்ள இன்னும் நோட்ஸ் மைனூட் டீடைல்ஸ் எனக்கு தெரியலங்கனால இதை நான் இஷ்யூ பண்ணி முடிச்சிடுறேன் மகேஷ். சார், நானும் இந்த விவாதத்தை, இந்த கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் படியே நான் வந்து ஒரு முழு திருப்தி அடையாமலும், ஆனா வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க திரு ரஜினிகாந்தை பற்றி, நீங்களே இன்னும் முழுமை பெறவில்லையா? ரஜினிகாந்தை பற்றி பின்வாங்குகிறீர்களா, பின்வாங்குகிறீர்களா திரு ரவீந்திரன் துரைசாமி என்ற ஒரு சந்தேகத்தோட இந்த விவாதத்தை முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் சார். ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள் மாதேஷ். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. எனக்கு அரசியலே வேண்டான்னு சொன்ன ஜெயலலிதா வந்து சீஃப் மினிஸ்டர், இந்த நிர்பந்தங்கள் நீங்கியதுன்னு சொன்ன ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க. நாலு முனை போட்டிங்கிற ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைச்சதுனால எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாப்ல. ரஜினிக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு. இப் இட் இஸ் சோ டெஸ்டின் ஹி வில் பி த சீஃப் மினிஸ்டர். அதை யாரும் தடுக்க முடியாது. லெட்டர்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எஸ், ரஜினி வரட்டும் சார், காத்திருப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார்.